ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் முக்கியமாக நம்ம கோடிங் டீச் பண்ணுறோம். அதே மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, கோடிங் படிக்கிறோமே, கோடிங் வச்சு மணி ஏர்ன் பண்ணலாமா, அதுவும் ஜாப் இல்லாமல் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டோம்னா, எஸ் ஏர்ன் பண்ண முடியும். உங்ககிட்ட ஸ்கில் இருந்தால் போதும், அதாவது கோடிங் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், அதை வச்சு ஜாப் இல்லாமையும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பண்ணலாம். அதே மாதிரி நான் படிக்கிற காலத்தில் எப்படி நான் ஏர்ன் பண்ணேன், என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸையும் அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம், இல்லாட்டி வேறு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவங்க தான் நம்ம வீடியோவோட ஸ்பான்சர்ஸ், இலான் மார்க்கெட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். நம்மளுக்கு தேவையான நிறைய ஆன்லைன் கோர்சஸ், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சர்டிஃபைடு கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ்டு எக்ஸல் டுட்டோரியலை வந்து ஃப்ரீயாக தராங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1475 ரூபா. பட் இதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. என்ரோல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க, உங்களோட ஐடி கேட்கும். ஜஸ்ட் ஜிமெயிலில் எதையாச்சும் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஐடி இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கூப்பன் கோட் கேட்கும். ஸோ கூப்பன் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா HACS100 அப்படின்னு போடுங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்த கூப்பன் கோட். இந்த கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1250ல மொத்தம் 1250யுமே டிஸ்கவுண்ட் ஆயிரும். நீங்கள் வந்து அமௌண்ட் பேயபிள் 0 கொடுத்தாலே போதும். ஜஸ்ட் நான் இங்கே கொடுக்குறேன், ஸ்டார்ட் லேர்னிங் கொடுக்குறேன். இந்த கோர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல் ஆயிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ரோல் ஆகிட்டு பர்ச்சேஸ் கம்ப்ளீட் அந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து 0 அமௌண்ட் பே பண்ணி இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகிட்டீங்க. உங்களோட ஐடியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டில் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் வச்சுருக்கீங்க, அதோட வேலிடிட்டி என்ன, அந்த மாதிரி இருக்க எல்லா திங்ஸுமே. எக்ஸல் வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் தான், உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். அதை வச்சு நீங்கள் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸுமே பண்ணலாம். இந்த கோர்ஸோட லிங்க்கு, கூப்பன் கோடு எல்லாத்தையுமே நான் அகெயின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வாட்டியும் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஜஸ்ட் ஓவராலாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம வீடியோவோட டாபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நிறையா வேஸ் இருக்குது. நம்ம நிறையா வேஸில் ஃபஸ்ட்டு வே என்னன்னு பார்ப்போம். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன் கோடிங் ஸ்கில்ஸை வச்சு அப்படின்னா, பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்ட் டைம் ஜாப்ஸ்னால் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன நேம் வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் நிறையா வெப்சைட்ஸ் இருக்கும், அதில் போய் ஃப்ரீலான்சிங் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்னா ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸடு ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீலான்சிங்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்ககிட்ட இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிடுவீங்க. அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி யாராச்சும் கூப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சின்னதாக ஒரு சவர் கட்டணும், சின்னதாக ஒரு வால் கட்டணும், சவர் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் போய் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்றீங்க. இன்ஜினியர்னால் யார், நல்லா படித்து டிகிரிலாம் வாங்கி பெரிய லெவலில் ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு வீடு கட்டுறவர். ஸோ இன்ஜினியர், இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் அவருக்கு தனியாக சார்ஜ் கேட்பார், அதுக்கப்புறம் ஆள் கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி நிறையாலாம் வச்சு பண்ணுவாங்க. ஒரு சின்ன சவரை கட்ட நம்ம போய் இன்ஜினியரை கூப்பிடுவோமா? மோஸ்ட்லி கூப்பிட மாட்டோம். ஒரு சின்ன சவரை கட்ட நம்ம யாரை போய் கூப்பிடுவோம்? யாராச்சும் சின்ன கொத்தனார் இல்லை சின்ன வேலையாளர், அவங்களை கூப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்னதாக சவரை கட்டிட்டு அன்னைக்கு சேலரியை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்ஜினியரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இவருக்கு நீங்கள் மினிமம் இவருக்குன்னு ஒரு சார்ஜ் கொடுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000-3000 இவருக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவர் வந்து மேஸ்திரி இந்த மற்ற ஆளுங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தனி அமௌண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜாமான் வாங்கணும், அதுக்கு தனி அமௌண்ட், அந்த மாதிரி போகும். ஆனால் ஒரு சின்ன வேலைக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளை போய் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக அந்த ஆளை கூப்பிடுவோம், அந்த ஆள் மட்டும் வேலை பார்த்து கொடுத்துருவோம், ஒரு 1000 ரூபீஸ்லாம் நம்ம முடிச்சிருவோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மணி சேவ் ஆகுது. இதுதான் பேசிக் நாலேஜ். அதே தான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெட் பெயின் இருக்கு, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப சின்ன ஹெட் பெயின் இருக்கு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டாக்டர்கிட்ட போவீங்களா? மோஸ்ட்லி போகமாட்டீங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஹெட் பெயின் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு அதுவே சரியாயிரணும், கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் தூங்கிடுவாங்க. அதுவும் இல்லையா, பேசிக்காக என்ன பண்ணுவாங்க, தைலம் டேப்லெட் அந்த மாதிரி போடுவாங்க. அதுவும் இல்லையா, ஒரு 4-5 நாள் ரொம்ப சிவியர் ஆனால் தான் டாக்டர்கிட்ட போவாங்க. பட் சின்ன சின்னதாக அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான்,
ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா கோடிங் ஸ்கில் வச்சு பண்ற மாதிரி நிறைய இருக்கும். கோடிங் ஸ்கில்னு இல்லை, பர்டிகுலரா வெப் டிசைனிங் டிசைனிங் ஸ்கில்லு இல்லாட்டி டிராயிங் ஸ்கில்லு, உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல ஜாப்ஸ் இருக்கும். ஸோ பெரிய பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனி வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி பெரிய ஆளுங்களை ஹையர் பண்ணி நிறைய சம்பளம் கொடுத்து வேலை வாங்குவாங்க. ஆனால் சின்ன சின்ன கம்பெனிஸ், அதாவது ஸ்மால் இண்டிபெண்டன்ட் கம்பெனிஸ் இருப்பாங்க, ஸ்மால் கம்பெனிஸ் இல்லாட்டி ஸ்மால் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைனில் இருப்பாங்க. அவங்கலாம் போய் அதிக காசு கொடுத்து பெர்மனெண்டாக ஒரு ஆளை வேலைக்கு வச்சு அவங்க கிட்ட வேலை வாங்கி அவங்களுக்கு மாதம் 15,000 20,000 சம்பளம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டெம்பரவரியாக ஆன்லைனில் அந்த ஜாபை போஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம போய் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு குட்டி வெப்பேஜ் நீங்கள் டிசைன் பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரொஃபஷனல் யார்ட்டையாச்சு கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து 500 ரூபா 1,000 ரூபா 2,000 ரூபான்னு சார்ஜ் பண்ணுவான். அதிகபட்சம் 5,000 ரூபால வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல்ஸ்ட்ட போனால். பட் நம்மலாம் ப்ரொஃபஷனல் கிடையாது, நம்ம வந்து அதே ஜாப்பை ஒரு 2,000க்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம போஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஜாப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2,000 கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு 2,000 ரூபா கிடைக்கும். நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து படிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கிட்ட நான் ஏர்ன் பண்ணுவேன். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும், மெயினாக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கில் இருக்கணும். இப்போ நீங்கள் வெப் டிசைனிங்க்கு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெப்சைட் டிசைன் பண்ண தெரிஞ்சால் தானே அந்த வேலையை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது, லோகோ பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கோடிங் எழுதி ஒரு ப்ராப்ளத்துக்கு எனக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கணக்கே இல்லை, இப்போலாம் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்கில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டு டைம் கிடையாது. இந்த மாதிரி தான் நீ ட்ரெஸ் போட்டு வேலை பார்க்கணும், எந்த ரூல்ஸுமே கிடையாது. மோஸ்ட்லி அவங்க ஒரு ஜாபை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக இந்த மாதிரி 1 வீக்கில் பண்ணி கூட இந்த மாதிரி டைம் கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருந்தால் மட்டும் போதும், ஒரு கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன், மெயினாக உங்ககிட்ட ஸ்கில் இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளை பண்ணி இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். இது வந்து நீ வந்து பெரிய ஆளாக தான் இருக்கணும், உங்ககிட்ட கண்டிப்பாக 2 டிகிரி இருக்கணும் அப்படிலாம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக வேலையை செஞ்சு கொடுத்தா போதும். இப்போ வந்து அவங்க இந்த டிசைனில் இப்படி தான் வேணும்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணித்தரணும், அதே மாதிரி சொன்ன டைத்தில் பண்ணித்தரணும். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும், அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஜாப் கிடச்சிரும். ஜாப் கிடச்சிரும்ல, நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன். இப்போது இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நிறையா பேர் இதில் வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்தாலே ஆன்லைனில் வந்து எனக்கு வந்து 1,000 ரூபா கிடைக்குது 2,000 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இறங்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹை காம்படிஷன் ஆயிடுச்சு. அதனால இப்போ நீங்கள் புதுசாக போய் இந்த மாதிரி எனக்கு ஜாப் வேணும், இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ இல்லாட்டி ரெஸ்யூம் அந்த மாதிரி கேட்குறாங்க. அதாவது எக்கச்சக்க பேர் வராங்க, யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரில, ஸோ நான் எப்படி நம்பி தரது, திடீர்னு ஒரு ஆள் எப்படி நான் சூஸ் பண்ணுறது கூட்டத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது போர்ட்ஃபோலியோ இல்லை ரெஸ்யூம் ஏதாச்சும் வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கணும், ஏதாச்சும் குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதி கோட் பண்ணி அதை சேவ் பண்ணி ஏதாச்சும் வெப்சைட்டில் போட்டிருக்கணும். அதோட லிங்க்கை உங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த பையன் இல்லாட்டி இந்த பொண்ணு ஆல்ரெடி நிறையா கோடிங்லாம் பண்ணியிருக்கா, ஸோ இவளுக்கு நாலேஜ் இருக்குது, நம்ம இந்த ப்ராஜெக்டை இவங்ககிட்ட தருவோம். இப்போ நீங்கள் டிசைனிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் அப்ளை பண்ணுறீங்க, சின்ன லோகோ பண்ணணும் இல்லாட்டி வரையணும் இல்லாட்டி யூஐ நல்லா ரெடி பண்ணணும், பார்க்க லுக்காக ஒரு பேஜ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி 2-3 பேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ரிலேட்டடாக அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் அவங்களுக்கு லிங்க் கொடுக்கணும். அப்போ அவங்க போய் பார்ப்பாங்க, 10 பேர் அப்ளை பண்ணியிருக்கான், ஆனால் இவன் மட்டும் அப்ளை பண்ணும்போது அவன் ஆல்ரெடி பண்ண டிசைன்லாம் அமைச்சிருக்கான், இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னா நம்ம இந்த இவங்க கிட்ட கொடுப்போம், அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, அவங்க எது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எடுத்தோடனே ரொம்ப மணி காசப்படுறது. அவங்க ஜாப் பார்ட் டைம் ஜாபே பண்ணியிருக்க மாட்டாங்க, திடீர்னு போயிட்டு எனக்கு 5,000 கொடுங்க, எனக்கு 10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, உங்களை செலக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு அப்படின்றக்காக ஏதாச்சும் ரெடி பண்ணி நீங்கள் எதுலையாச்சும் போஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில்
கொஞ்சம் லோ மணிக்கே நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி தரணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், மணி கிடைக்கலனாலும் உங்களுக்கு வந்து நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ ஆன்லைன்ல கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்க நல்லா ஜாப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 or 2 மந்த்துக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஒரு 10 ப்ராஜெக்ட்லேருந்து 20 ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மணியும் சம்பாதிச்சிருப்பீங்க, அதே மாதிரி கொஞ்சம் கஸ்டமர்ஸும் சம்பாதிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டிங்கும் வந்துடும் அந்த பிளாட்ஃபார்ம்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒர்க்கை பண்றீங்களோ அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் வந்து ஃபாரின்ல ரொம்ப அதிகமா இருக்கும், அண்ட் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சில வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஃபாரின் கரன்சில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $50 அந்த மாதிரி அவங்க மினிமம் தருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா $50 நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 3500 ரூபாய் கிடைக்கும். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $100 $200 அப்படி தருவாங்க. ஸோ ஒரு குட்டி ப்ராஜெக்ட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 2-3 நாள் ஒர்க் பண்ணிருப்பீங்க, 7000 10000 அந்த மாதிரி அர்ன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நான் சொல்லிட்டேன், பட் இதெல்லாம் நடக்கணும்னா நிறைய கண்டிஷன் மீட் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும், அது உங்களை மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அதில் நீங்கள் செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். உங்ககிட்ட அந்த பண்ண தெரிகிற ஸ்கில்லு அந்த அறிவு இருந்தால் தான் உங்களால் பண்ணவே முடியும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வீட்டில் வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா வந்து ஏதோ சொல்கிறாங்க பிரியாணி செய்ய சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து பிரியாணி செய்ய தெரிஞ்சால் தானே நீங்கள் போய் செய்வீங்க? சும்மா போயிட்டு அரிசி சிக்கன் எல்லாத்தையும் கலந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வந்துருமா? வராது, அது ஒரு மாதிரி குழஞ்சு நல்லாவே இல்லாமல் ஆயிரும். ஸோ கரெக்டாக செய்ய தெரிஞ்சால் தான் நம்மளால் ப்ராஜெக்டே பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட் வச்சு இந்த மாதிரி எக்கச்சக்க இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது, பர்டிகுலராக ஒரு ஜாபுக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டு அப்பப்போ பார்ட் டைமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். யார்கிட்டையும் போய் ஃபிக்ஸடாக வேலை பார்க்க தேவையில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயினாக ஒரு வேலை பார்ப்பாங்க, சைடாக இதையும் பார்ப்பாங்க, அப்போது டபுள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். அண்ட் இப்போது ஃப்ரீலான்சிங் சைட் எக்கச்சக்கமாக இருக்குது, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஃப்ரீலான்சிங்னு போட்டாலே வரும். ரொம்ப பாப்புலராக பார்த்தீங்கன்னா அப்வொர்க்கு, அதுக்கப்புறம் அக்வென்ட்டு, அதுக்கப்புறம் பீப்புள் பெர் ஹவர், அதுக்கப்புறம் சிம்பிளி ஹையர்டு, அதுக்கப்புறம் ஹையர் சைன், இந்த மாதிரி எக்கச்சக்க வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாம். இந்த மெத்தட் உண்மையிலேயே உங்ககிட்ட ஸ்கில் கோடிங் நாலேஜ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது ஏர்ன் பண்ணலாம். ஸோ நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா 12-13 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப லாங்காக எடுக்க விரும்பலை. ஸோ பார்ட் 2 ஒன்று வச்சு அதில் நான் ஏர்ன் பண்ண இன்னொரு மெத்தடையும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் இ லேர்னிங். ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.